வணக்கம். வையைரா தமிழ்ச்செல்வி. இன்றைக்கி நமக்கு கடவுள் அப்படிங்கிற உணர்வு ஏன் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம எப்படி வளர்க்கப்படுகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தை பிறந்த உடனே நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நம்ம அம்மா தான் கவனிக்கிறாங்க. நம்ம கேட்காமையே அவங்க எல்லாமே கொடுத்து கொடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்கிடுறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும், என்ன செய்ய போகிறேன், உனக்கு நான் இதை செய்யட்டுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்க கேட்டது போக நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம அம்மாட்ட தான் கேட்போம். அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட தான் கேட்போம். அப்போ நம்மளோட தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு யாருக்கிட்டையாவது கேட்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பழக்கம் வருது. நம்மளுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அப்படி அந்த மாதிரியான ஒரு உறவு முறையில் நம்ம வளர்க்கப்படுறோம். யாராவது நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மிடம் ஊற்றப்படுகிறது. அடுத்தது அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வளர்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வழியில் போய் நம்மளுடைய தோழர் தோழிகளோடு விளையாடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களோட நம்மளுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறோம். இது செய்யலாமா, இப்படி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி அந்த அனுமதி கேட்க பழகிக்கிறோம். அதே மாதிரி சேர்ந்து விளையாடுறோம். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம இப்படி தான் வளர்க்கப்படுறோம். எல்லாத்தையும் அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து, அடுத்தவங்கள்ட்ட கேட்டு, அடுத்தவங்களுடைய உதவியை நாடி அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. அதனால நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, யாராவது நமக்கு வேணும், நம்மளை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு, நமக்கு யோசனை சொல்றதுக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, குழந்தையிலிருந்தே நீ சாமி கும்பிடு, கடவுள்கிட்ட கேளு, முதல்ல சொல்வாங்க என்னை காப்பாத்து சாமி, எல்லாத்தையும் காப்பாத்திக்கோ, எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் காப்பாத்து, எனக்கு நிறைய செல்வத்தை கொடு, படிப்பு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேளு, கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கப்படுத்துறாங்க. உண்மையிலே இதனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன மாதிரிலாம் நினைக்கணும், அதை எப்படி தொடர்ச்சியா நினைக்கணும் அப்படிங்கறத நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதற்கு நம்ம அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, கடவுளை ஒரு ஆதாரமா, ஒரு முக்கியமான மூலமா நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அது வளர்ந்த பிறகுதான் நமக்கு வந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்றோம். கடவுள் இருக்கா, கடவுள் இல்லையா அப்படின்னு நாமளா அந்த ஒரு கேள்விக்கு வந்து கேள்வி நமக்கு முன்னாடி வைக்கப்படும் பொழுதுதான் அந்த சிந்தனை வருது. அப்ப நம்ம வளர்க்கப்பட்ட முறை தவறா, இல்ல கடவுள் இல்லைன்னு வளர்ந்திருந்தோம்னா இது சரியா தவறா அப்படிங்கிறது. இந்த சிந்தனைகளில் நாம போறதை விட இன்னொன்னு, நாம நினைக்கிறபடி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம். நம்ம என்ன மாதிரி வரணும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்த தெரிய வேண்டும். அதைத்தான் நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எது வேணும்னு தொடர்ச்சியா நினைக்கிறோமோ அது கிடைக்கணும், கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். யாரா இருந்தாலும் கடவுள் கேட்டா கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது என்னது, கடவுளை நம்ம பார்த்ததே இல்லை, எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா அதைதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த எண்ணங்கள் வலிமையானது, அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்துவதற்காக ஏதோ ஒன்றை நமக்கு முன்னோர்கள் வந்து முன்னாடி ஒரு மூலமா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நீ கேளு, கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லித்தராங்க. அது நம்ம வந்து தெரிந்தோ தெரியாமலோ நம்ம யோசிக்காம கடைபிடிக்க பழகுவது தான் நன்று அப்படின்றதான் என்னோட கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எதை நோக்கி பயணப்படுகிறோமோ, எது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதை அடிக்கடி நம்ம மனசுல சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும், அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணத்திற்கு அதிகமான வலிமையை ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெரியவங்க காலையில எந்திரிச்சோன்னு சாமி கும்பிடு, எந்திரிக்கும் போதே சாமி கும்பிடு, இரவு படுக்கும் பொழுது சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித்தராங்க. அந்த சாமி கும்பிடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ என்னெல்லாம் வேணும், நீ எப்படிலாம் இருக்கணும், நீ செய்த தவறுகள் என்னென்ன, அதுக்கெல்லாம் நீ வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, கடவுள் மன்னிக்கிறாரோ இல்லையோ அது தவறு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துடுறோம். அப்போ யாருக்கிட்டையாவது சொல்லணும். சில தவறுகளையும் சில எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய பொறுமை எல்லா நேரத்திலையும் மனிதர்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால தான் நமக்கு கடவுளை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அப்போ அந்த எண்ணங்கள் வலிமைப்படுவதற்காக நாம் திருப்பி அதை நினைக்கிறோம். அந்த ஒரு ஆராய்ச்சிக்கு அப்புறம் நம்ம கடவுள் இல்லை இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே எல்லாம் போறதை விட நம்மை பக்குவப்படுத்துவது தான் நமக்கு முதல்ல முக்கியமான தேவை.
ஏன்னா கடவுள் இருக்காருன்னு இந்த உலகத்துக்கு நம்ம நிரூபிச்சு நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒன்றும் ஆகப்போறதில்ல. கடவுள் இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது நம்மளோட வேலை கிடையாது. நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது, நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது, நம்மை வளப்படுத்திக் கொள்வது, நம்மை எண்ணங்களால் வளப்படுத்திக் கொள்வது, நம்மை செல்வங்களால் வளப்படுத்திக் கொள்வது, உறவுகளால் பலப்படுத்திக் கொள்வது, வளம் பலம் இரண்டும் ஒன்றுதான். இதுக்கெல்லாம் தேவை நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள். அப்போ இந்த எண்ணங்களை நீ எப்பெல்லாம் என்னை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இந்த இதை நினைக்கிறதுனால கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். கண்டிப்பா எப்பெல்லாம் நினைக்கிறோமோ, நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது, நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய செயலும் நம்மை அறியாமலே அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். யாரோட உதவியெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அந்த ஒருவேளை அந்த உதவி இயல்பாக கிடைத்தால் இந்த உதவி எனக்கு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிந்தனை, அந்த அறிவு இது நமக்கு கிடைக்கும். தேவையற்ற சிந்தனைகளில் நம்மளுடைய நேரங்களை நம்ம செலவழித்து நம்மளுடைய பயணம் தடைப்படுவதை நம்ம தவிர்ப்பதை தவிர்த்து கொள்ளலாம் கண்டிப்பாக. அப்போ முன்னோர்கள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒருத்தவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கப்பட்டிருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து அனுபவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், நமக்கு என்ன கிடைத்ததோ அதை வைத்து கொண்டு அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக நம்மளுடைய வாழ்க்கையை வீணான சிந்தனைகளில் அதை செலவழிப்பதை விட்டுவிட்டு அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் நம்மளுடைய அறிவு. அது கண்டிப்பாக நமக்கு வந்து பலன் கொடுக்கும். தேவையற்ற சிந்தனைகளில் நம்மளுடைய நேரங்களை நம்ம செலவழிக்கவே வேண்டாம். நம்மளுடைய எண்ணங்களை எப்படி பலப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவங்களெல்லாம் கவனித்து, ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளையும் கவனித்து, அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுக்கு எப்படி பலன் தருகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்த்து நிச்சயமாக இதை நம்ம கை கொள்ள முடியுமா. எதை கை கொண்டாலும் எதுவுமே முட்டாள்தனம்னு ஒன்றுமே உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு செயலுக்கு பல தீர்வுகள் இருக்கிற மாதிரி ஒரு நாம் நினைப்பதை அடைவதற்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் நமக்கு எது கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆரம்பத்திலிருந்து சின்ன வயதிலிருந்து எது கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அது அந்த அந்த கற்பிக்கப்பட்டதை நம்மளுடைய அனுபவங்களின் வழியாக சிறு சிறு மாற்றங்கள் செய்து நமக்கு தேவையான முறையில் ஒரு புதிய வழியை நாம் உருவாக்கி கொள்ளலாம். நிச்சயமாக அதுக்கு அது நமக்கு பலன் கொடுக்கும். நன்றி.